हाय हेलो गाइस वेलकम बैक टू अवर चैनल सीओडी पुलिंगो नांदा उंगा होस्ट सीबीडी ड्राकुला இந்த வீடியோவில் நம்ம கன்ஸ்மித் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க இந்த சீசனில் வந்து கொஞ்சம் ப்ளே பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கன்ஸ்மித் பற்றி தெரியல அப்படின்னு. உண்மையை சொல்ல போனால் நீங்கள் கன்ஸ்மித் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஒழுங்காக தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் லாஸ்ட் சீசனுமே இந்த சீசன் சூப்பராகவே ப்ளே பண்ண. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு 4 வெப்பனுக்கு உள்ள கன்ஸ்மித் பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அந்த வெப்பனுக்கு நீங்கள் சேம் அட்டாச்மெண்ட் போட்டு யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை அது தப்பாக இருந்தாலும் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். ஆல்ரெடி நான் வந்து கார்ட்ரேட் கன்னை வச்சு நான் லாஸ்ட் அட்டாச்மெண்ட் வந்து போன வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த அட்டாச்மெண்ட் கார்ட்ரேட்டுக்கு வேணும்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆர்யஸ் வெப்பனை பற்றி பார்ப்போம். ஆர்யஸில் வந்து சேமஸ் தான், லாஸ்ட் மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் டேமேஜை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பேரல், ஸ்டாக், ரியர் கிரிப், லேசர் அண்ட் பெர்க் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பேரல் வந்து ஓடல் விஷயம் மோஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து இதில் மொபிலிட்டியும் ஏடி ஸ்பீடும் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை ரெண்டுத்தையும் இன்க்ரீஸ் பண்ணனாலே உங்களுக்கு நீங்கள் லாஸ்ட் சீசனில் நீங்கள் ப்ளே பண்ண மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக்கில் வந்து நான் நோ ஸ்டாக் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு ஏடி ஸ்பீடும் மூவ்மெண்ட் ஸ்பீடும் எனக்கு தேவை. நெக்ஸ்ட்டு இந்த பெர்க்கில் டிசேபிள்னு ஒரு பெர்க் இருக்கும், அது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியாது, புதுசாக வந்திருக்கு. அது என்னென்னா நீங்கள் ஒரு பிளேயரை எனிமியை நீங்கள் ஸ்பாட் பண்ணி ஷூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்பீடு வந்து கம்மியாயிரும். நீங்கள் அதனால் கிரிப்பிளிங் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் லேசரில் ஓடபிள்யூசி லேசர் டாக்டிக்கல் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து கிரிப்பில் வந்து ஸ்ட்ரிப்பிள் டி கிரிப் டேப். ஸோ அது எதுக்குன்னா ஏடி ஸ்பீடும் ஸ்ப்ரிண்ட் டு ஃபயர்ன்ற ஒரு இதுவும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ரன்னிங்கில் இருக்கீங்க, பட்டுன்னு ஒரு ஆப்போசிட்டில் ஒரு எனிமி வராங்கன்னா உங்களை டேக்கிள் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா இருக்குது இந்த லோட் அவுட்டில் ப்ளே பண்ணுறதுக்கு. நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மோஸ்ட்லி ஸ்கோப் போட்டு யூஸ் பண்ண மாட்டேன் லாஸ்ட் எப்போவுமே, அதனால் வந்து நான் நோ ஸ்கோப் தான் யூஸ் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் ஸ்கோப் போட்டு. நெக்ஸ்ட்டு KN44 அல்டிமேட்டாக இருக்குது. போன சீசன் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, நான் மோஸ்ட்லி SMG தான் யூஸ் பண்ணுவேன், ஆனால் இப்போ என்னை AR யூஸ் பண்ண வச்சுட்டாங்க. இதில் வந்து சேம் பேரல், ஸ்டாக், ரியர் கிரிப் அண்ட் லேசர் பெர்க் யூஸ் பண்ணுறேன். சேம் தான் பேரலில் ஓடிசி மார்க்ஸ் பண், ஸ்டாக் நோ ஸ்டாக்கு, ரியர் கிரிப் ஸ்ட்ரிப்பிள்டு கிரிப் டேப், லேசர் அதே தான். பெர்க் வந்து நான் லாங் ஷாட் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா நான் ஸ்டாக் போடாதனால லாங் ஷாட் போட்டால் எங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றது போடுறேன். சூப்பராக இருக்குங்க KN44 யூஸ் பண்ணுறதுக்கு. என்னால் வந்து இப்போது ஷார்ட் ரேஞ்சிலையும் என்னால் அடிக்க முடியும், நான் பெருக்க லாங் ஷாட் யூஸ் பண்ணியிருந்தனால என்னால் லாங் ரேஞ்சில் அடிக்க முடியும். அடுத்து இன்னொன்று, இதில் வந்து லீத்தலில் மோல்டாவ் கொடுத்ததுனால ஃபுல் அண்ட் ஃபுல் மேப்பே ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு டாமினேஷன் ஒரு பாயிண்ட் பிடிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ட்ராஃபி யூஸ் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. ஒரு டீமில் அட்லீஸ்ட் 2-3 பேராவது வந்து நீங்கள் ட்ராஃபி சிஸ்டம் யூஸ் பண்ணுங்கள். ட்ராஃபி சிஸ்டம் யூஸ் பண்ணி மட்டுமே பிடிங்க, இல்லைனா வந்து கண்டிப்பாக உங்களை எரிச்சு விட்ருவாங்க. இந்த லோடர் பிடிச்சிருந்தால் இதில் நீங்கள் ப்ளே வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம HG40 பற்றி பார்ப்போம். HG40 நான் இதுவரை யூஸ் பண்ணதே இல்லை, ஆனால் இந்த சீசனில் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க. பேரல் ஓடர்ஸி மார்க்ஸ்மேன் ஆம்பினேஷனில் வந்து நான் 40 round யூஸ் பண்ணுறேன். அதில் மட்டும் 2 சாய்ஸஸ் இருக்குது, நீங்கள் ஆம்பினேஷன் வந்து 40 யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து 50 யூஸ் பண்ணலாம். 100% லேசர் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதில் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ரியர் கிரிப் வேணால் யூஸ் பண்ணலாம், அதில் 2 சாய்ஸ் இருக்குது, கிரானுலேட்டர் இல்லைனா ஸ்ட்ரிப்பிள்டு. நான் வந்து எனக்கு கண்ட்ரோல் இன்க்ரீஸ் பண்ணுன்றதுக்காக நான் கிரானுலேட்டர் யூஸ் பண்ணுறேன். நல்லா தான் இருக்குது, மூவ்மெண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு ப்ளே பண்ண ஈஸியாக இருக்கும். ஸ்கோப் போடாமே வந்து உங்களால் லாங் ஷாட் ஈஸியாக அடிக்க முடியுது HG40. நெக்ஸ்ட் வந்து ஐசியரை பற்றி பார்ப்போம். ஐஃப்ரேக்கே வந்து ஐசியரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, பார்த்தேன். இதில் வந்து பேரல், ஆம்பினேஷன், லேசர் அண்டு இது பெர்க் யூஸ் பண்ணுங்கள். பேரலில் ஓடல்சி மார்க்ஸ்மேன் தான். ஆம்பினேஷனில் வந்து உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குது, 40 round யூஸ் பண்ணுங்கள் இல்லை 50 round யூஸ் பண்ணுங்கள். என்ன 50 round யூஸ் பண்ணால் மொபிலிட்டி கொஞ்சம் கம்மியாகுது, அதனால் நான் 40 round போதும், 40 round யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு முடிஞ்சால். நெக்ஸ்ட் வந்து லேசரில் வந்து ஓடபிள்யூசி லேசர் யூஸ் பண்ணுறேன். பெர்க்கில் வந்து சேம் தான், கிரிப்பிள் பவர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதில் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் ரியர் கிரிப்பு இல்லைனா அண்டர் பேரல் யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது இதில் ஐசிஆரில் ப்ளே பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த சீசன்லேருந்து நிறையா பேர் வந்து ஹிப்பயர் யூஸ் பண்ணுறாங்க. ஹிப்பயர் யூஸ் பண்ணி ஏன்னா 5 meters வந்து ஹிப்பயர் ரொம்பவே டேமேஜ் அதிகமாகவே இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ஹிப்பயர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி வேர்ல்டு கப் வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, சிஓடிஎம்மில் Stage 2B இப்போ கரண்ட்லி போயிட்டுருக்கு. ஆல் தி பெஸ்ட், எல்லாம் நல்லா ப்ளே பண்ணுங்கள், நீங்கள் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் உள்ளே செலக்ட் ஆனால் கூட நீங்கள் பெர் ஹெட்டுக்கு வந்து உங்களுக்கு 1000 CP கிடைக்கும், ஒரு லெவலில் நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா.
ஸோ கண்டிப்பாக எல்லாம் ப்ளே பண்ண ட்ரை பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே வீடியோ. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ரெண்டு மூணு வெப்பனை பற்றி நான் போடுறேன். கண்டிப்பாக பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பாய்.